தொடர்ந்து எங்கள் தலைவர் தமிழக முதல்வர் கட்டளையிட்டு மக்கள் பணியே மகேசன் பற்றிய முறையில் எங்கள் சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு அமைச்சர் திரு பி கே சேகர்பாபு அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நாங்கள் இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் பகுதி மக்களுக்கு உதவிகளும் குறிப்பாக பண்டிகை தினங்களில் அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்குகின்ற விழாவும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு சுமார் 1500 கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு பயன்பெறுகின்ற வகையிலே இன்று எங்கள் அமைச்சர் திரு பி கே சேகர்பாபு அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் முறையிலும் நாங்கள் இணைந்து அவர்களுக்கு இங்கு பரிசு பொருட்களை இன்று நாங்கள் வழங்கினோம். இது இந்த ஆண்டு மட்டும் இல்லை, தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து விழாக்காரர்கள் இந்த மாதிரி திட்டங்களை எங்கள் அமைச்சர் திரு பி கே சேகர்பாபு அவர்களும் நாங்கள் இணைந்து நடத்தி வருகிறோம். இன்னும் தொடர்ந்து அடுத்த ஆண்டு பொங்கலுக்கும் இதே போல் நாங்கள் செய்வோம், அதே போல் ரம்ஜான் பண்டிகைக்கும் நாங்கள் செய்வோம். இதில் மத வேறுபாடின்றி மக்கள் தொண்டே மட்டுமே உறுதியாக கொண்டு இந்த பணியை செய்து கொண்டு வருகிறோம். சார், இந்த பங்களாதேஷ் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வரக்கூடிய இந்துக்கள் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே இந்திய குடியுரிமை வழங்கப்படும் என மத்திய இணையமைச்சர் நேற்று தினம் பதிலளித்திருக்கிறார். இந்த விவகாரத்தை எப்படி பார்க்கறது? இஸ்லாமியர்களை தொடர்ச்சியாகவே இங்கே அவர்களை இந்திய பிரஜைகளாக அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? அதை பதிலளிச்சிருக்கிறார். ஏற்கனவே பார்த்தீர்கள் என்றால் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை பாராளுமன்றத்தை அறிமுகப்படுத்திய போது எங்கள் தலைவரின் கட்டளையிட்டு ஆலோசனைப்படி அன்று நான் அதை எதிர்த்து பேசும்போது இதுக்கு பதில் சொல்லணும். அதுபோல் வந்து குறிப்பிட்ட மதத்தை நீங்கள் பாதிக்கின்ற வகையில் இருக்கக்கூடாது, அனைவரும் சமம். அதேபோல் பார்த்தீங்கன்றால் நீங்கள் வந்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வந்து வட இந்தியாவுக்கு அமைச்சர் போல திகழ்கிறார், நீங்கள் இந்தியாவுக்கு முழுமையான அமைச்சர். அப்படி பார்த்தீர்கள் என்றால் இங்கே தமிழகத்தை நெல்லைப்புறமாக இலங்கை இருக்கிறது, அப்பொழுது அங்கிருந்து வருபவர்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீர்களா என்று கேட்டதுக்கு பதில் வரைக்கும் சொல்லவில்லை. ஆனால் அந்த சட்டத்தை எதிர்த்து இந்தியாவில் முதல் தலைவராக எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சிகள் கூட்டு ஒரு மகத்தான பேரணியை இன்று சென்னையில் நடத்தி எதிர்ப்புகளை கொடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு அந்த சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இருக்கிறது. அதனால் அவர்கள் உத்தரப்பிரதேச எலெக்ஷன் தேர்தல் வருகிறது, அந்த உத்தரப்பிரதேச தேர்தல் வந்தாலே பார்த்தீர்கள் பாஜகவினர்கள் அவர் மதவெறியை தூண்டுகின்ற வகையிலே பேசி மதவெறி வைத்து வாக்குகளை அள்ளலாம் என்ற ஒரு தீய எண்ணத்துடன் செயல்படுவார்கள். அந்த பிரதிபலிப்பு தான் அந்த அமைச்சருடைய பதில். தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரும் சந்தித்து தமிழக மீனவர்களை உடனடியாக இலங்கையில் இருக்கக்கூடிய சிறையிலிருந்து விடுவிக்கணும்னு சொல்லி கோரிக்கை வைத்திருந்தது. இப்போ தற்பொழுது அவர்களுக்கு நிலை என்னவாக இருக்கிறது? என்ன நடவடிக்கை எடுக்கப்படுதா மத்திய அமைச்சர்? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்றால் இதற்குறித்து தமிழக முதல்வர்கள் நேரடியாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் நேரடியாக தொலைபேசி மூலம் பேசி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அதன் வலியுறுத்த பிறகு அனைத்து நாடாளுமன்றத்திற்கும் நல்ல செய்தி விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஓகே.